Hi friends, welcome to Kanmaniyin Veedu. இது செவ்வந்தி. இது வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு நர்சரிக்கு போயிருந்தேன். எல்லோ கலர் ரொம்ப நாளாக தொலைவிட்டே இருந்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அங்கே வந்து பிங்க் மட்டும்தான் இருந்துச்சு, ஸோ நான் பிங்க் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து நேற்று வந்து எனக்காக என் ஹஸ்பண்ட் வந்து வேறு ஒரு நர்சரிக்கு போய் எனக்காக வாங்கிட்டு வந்தாருங்க. ஸோ இந்த செவ்வந்தியை நம்ம இப்போ தொட்டியில் வச்சுக்கலாம். இந்த உரமும் அங்கே தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது எவ்வளோ பேக்கெட்டு, ஒரு கிலோவா ரெண்டு கிலோவா எனக்கு தெரியல. இது வந்து 40 ரூபா சொன்னாங்க ஒரு பேக்கெட்டு, அதையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தொட்டியில் வைக்கிறதுக்கு. இது இதுலேருந்து எடுக்கிறோம்னா ரெண்டு தட்டு தட்டிட்டு சாச்சம்னா இது வந்துடுங்க கையோட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த தொட்டியில் தான் இதையும் வச்சுருக்கேன். அடுத்து உரம் போட்டுடலாங்க. உரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஆடு இது இறப்பதும் இருக்குது, ஸோ ரொம்ப அதிகமாக விட வேணாம், கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மண்ணை மூடிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து இந்த ஒயிட் கலரை நம்ம இந்த பாட்டில் வைக்க போகிறாங்க. அதே லேசாக தட்டி கவுத்தினோம்னா வந்துடுங்க. இப்போ அதே மாதிரி பண்ணிக்கலாங்க. இதையும் வச்சாச்சுங்க. இதில் கொஞ்சம் உரம் போட்டுக்கலாம். உரத்தை போட்டாச்சு. அடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மண் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. பண்ணி விட்டுக்கலாம். ஒயிட் கலர் செவ்வந்தி மட்டும் ரெண்டு இருந்துச்சுங்க. அதில் ஒன்று நான் இங்கே வைக்கிற மண்ணில் நான் சட்டியில் வைக்கல, ஒரு செடி தான் சட்டியில் வச்சேங்க. இன்னொன்று அதில் வைக்கிறேன். உரத்தை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இந்த மண்ணை க்ளோஸ் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடி கடைசியில் வச்சிட்டோம். ஃபைனலாக நான் இதை வெளியே தான் வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.